குட் மார்னிங். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் த்ரெட்ஸ் இன் ஜாவா. இதில் த்ரெட்டோட மெத்தட்ஸ் எப்படி எப்படி நம்ம த்ரெட்டை க்ரியேட் பண்ண போகிறோம், லைஃப் சைக்கிள் ஆஃப் த்ரெட் என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த கான்செப்ட் ஜாவாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின் தான். இப்போ வந்து மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறத தெரியும். மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்ன, ஒரே டைமிங்கில் நிறையா டாஸ்க். இப்போ நம்ம மொபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே என்னது, மல்டி டாஸ்கிங் தான். முன்னாடி உள்ள மொபைலில் அப்படிலாம் கிடையாது, ஒரு இதில் ஒரு ஒர்க்கு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ அட் அ டைம் சைமல்டேனியஸாக ரெண்டு மூணு ஒர்க்கு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மல்டி டாஸ்கிங் தான். அட் அ டைம் ரெண்டு மூணு ஒர்க் பண்ணுறது, அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம சைமல்டேனியஸாக இங்கே இங்கேயும் கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மல்டி டாஸ்கிங்கில் வரும். இதில் எதுக்காக த்ரெட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட ஒர்க்கிங்கோட ஸ்பீட்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹையாக கொண்டு வர்றதுக்காக தான் த்ரெட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ஒரு வேலையை ஒரு ஆள் பண்ணுறதுக்கும் பத்து பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒர்க்கை ஒரு பத்து பேருக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா, ரெண்டு மணி நேரம் ஆகக்கூடிய ஒர்க்கை நம்ம 30 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு டைம் கன்சியூம் ஆகும், அதே மாதிரி ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனுடைய அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பேஸில் தான் நம்ம த்ரெட் அப்படிங்கிறத ஜாவாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ த்ரெட் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் த்ரெட் எப்படிலாம் வந்து க்ரியேட் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் த்ரெட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாத் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வித்தின் இயர் ப்ரோக்ராம். ஸோ த்ரெட் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான் வந்து த்ரெட்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இது என்னது, ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயே ஒரு இண்டிபெண்ட்டாக, அதை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, இண்டிபெண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகக்கூடியதான் த்ரெட் அப்படிங்கிறது. மெனி த்ரெட்ஸ் கேன் ரன் கன்கரண்ட்லி வித்தின் இயர் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு த்ரெட்டு தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் ஒரு கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு த்ரெட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு த்ரெட்டு தான் ரன் பண்ணணுன்றது கிடையாது, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5 த்ரெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 த்ரெட்டுமே ரன் ஆகிட்டுருக்கும். 5 த்ரெட்டுமே அதனுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு த்ரெட்டு தான் ஒர்க் பண்ணணும், செகண்ட் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 5 த்ரெட் அட் அ டைம் ஒர்க் பண்ணலாம், அதுதான் இதோட மீனிங். மெனி த்ரெட்ஸ் கேன் ரன் கன்கரண்ட்லி வித்தின் த ப்ரோக்ராம், கன்கரண்ட்லி. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி த்ரெட்ஸ் இன் ஜாவா இஸ் கிரியேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஜாவா டாட் லாங் டாட் த்ரெட் கிளாஸ். அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி த்ரெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, த்ரெட் கிளாஸ் மூலமாக தான், ஜாவா டாட் லாங் த்ரெட் கிளாஸ் மூலமாக தான் க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அ ஜாவா ப்ரோக்ராம் கேன் ஹாவ் மெனி த்ரெட்ஸ் அண்ட் தி த்ரெட்ஸ் கேன் ரன் கன்கரண்ட்லி எய்தர் அசிங்கரனைஸ்லி ஆர் சிங்கரனைஸ்லி. அதாவது ப்ரோக்ராமில் த்ரெட் வந்து எவ்வளோ நாளும் க்ரியேட் பண்ணி கன்கரண்ட்டாக பண்ணலாம், அது வந்து எப்படி எனக்கு சிங்க்ரனைஸ் ப்ராப்பர் மேனரில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எப்படினாலும் நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. ஸோ இப்போ மல்டி டாஸ்கிங்க்கும் மல்டி த்ரெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத, மல்டி டாஸ்கிங் அப்படின்னா என்ன, மல்டி டாஸ்கிங்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் எல்லாமே இட் இஸ் அ மல்டி டாஸ்கிங் தான், டாஸ்க் ஒர்க். ஓகேவா? So, refers to the ability to perform a multiple task concurrently. ஒரு ஒர்க், அதாவது ஒரு மொபைலில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்கிறோம், நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சோஷியல் மீடியா எதுனாலும் நம்ம சைமல்டேனியஸாக நம்ம சேட் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து இது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னது, சைமல்டேனியஸ் மல்டி டாஸ்கிங் ஒர்க். ஸோ அதுக்கு எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்பில். ஸோ மோர் தேன் ஒன் ப்ரோக்ராம் ஆர் ரன்னிங் கன்கரண்ட்லி, எக்ஸாம்பிள் யூனிக்ஸ், லினிக்ஸ், இப்போ வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துருச்சு. ஸோ எப்படி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு, மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்ன, த்ரெட் இஸ் அ சிங்கிள் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வித்தின் இயர் ப்ரோக்ராம்.
அ த்ரெட் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் ஒரு சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரோக்ராமுக்கு 5 த்ரெட் வைக்க போகிறோம். அப்போ 5 5 மல்டிபிள் சீக்வன்ஸில் நமக்கு ஒரு ப்ரோக்ராம்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பாயிண்ட் ரெஃபர்ஸ் டு த மல்டிபிள் சீக்வன்ஸ் வித் அன் யூர் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ரெஃபர்ஸ் டு மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வித் அன் யூர் சிங்கிள் ப்ரோக்ராம். ஸோ மல்டிபிள் சீக்வன்ஸ்னு சொல்லலாம், மல்டிபிள் த்ரெட்டுன்னு சொல்லலாம். த்ரெட் அப்படின்னாலே இட் இஸ் அ ஒர்க், இட் இஸ் அ டாஸ்க் ஆஃப் ஒர்க். அதை என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நிறைய வந்து த்ரெட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஈச் ப்ரோக்ராம் கேன் மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வித் அ நெட். ஸோ எக்ஸாம்பிள் வெல் செட் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ப்ரௌசர் தான் ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ இதில் கண் கரண்ட்டுக்கும் அண்டு பேரலுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு சிபியூவில் என்ன பண்ணுறாங்க, டாஸ்காக இருக்கட்டும் த்ரெட்டாக இருக்கட்டும், அதாவது இங்கே ரெண்டு டாஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டாஸ்க் 1 ஒர்க் ஆகுது, அடுத்து டாஸ்க் 2 ஒர்க் ஆகுது. இதில் வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு டாஸ்க் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க், ஸோ கன்கரண்ட்டாக மாற்றி வி ஆர் கோயிங் டு ஒர்க். அப்போ இந்த சிபியூவில் 1 hour எவ்வளோ ஒர்க் முடிஞ்சு அதனுடைய அவுட் புட். அதே மாதிரி பேரலல் செஷன் அப்படின்னா பேரலாம் டாஸ்க் 1 ரன் ஆகும், டாஸ்க் 2 ரன் ஆகும். ஆனால் கன்கரண்டில் அப்படி பண்ண முடியாது. டாஸ்க் 1 ரன் பண்ணி அடுத்த செகண்ட் ஒரு 5 minutes டாஸ்க் 1 ரன் ஆகுது அப்படின்னா அடுத்த 6th minute தான் டாஸ்க் 2 ஒர்க் பண்ண முடியும். ஆனால் பேரலல் செஷன் அப்படிங்கும் போது அந்த 5 நிமிஷத்தில் டாஸ்க் 1 டாஸ்க் 2 ரெண்டுமே வேலையை முடிச்சிடும். கன்கரண்டில் 10 minutes ஆகும் ஒரு ஒர்க்கை முடிக்க, பேரலல் செஷனில் 5 minutes ஆகும். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். எக்ஸ்டெண்டிங் த்ரெட், த்ரெட்டோட சின்டாக்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதாவது த்ரெட் கிளாஸில் இருந்தால் இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து சின்டாக்ஸ் அப்படின்னா, கிளாஸ் மை த்ரெட் அப்படிங்கிறது த்ரெட்டோடைய நேம், எக்ஸ்டென்ஸ் த்ரெட், த்ரெட் கிளாஸ்லேருந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. முடிச்சுட்டு பப்ளிக் வாய்ட் ரன், இது ரன் அப்படிங்கிறது த்ரெட்டோடைய மெத்தட், இது யூஸ் பண்ணி தான் நம்ம த்ரெட்டை ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், கிளாஸ் மல்டி அப்படிங்கிற த்ரெட்டோட நேம், எக்ஸ்டென்ஸ் த்ரெட், இட் இஸ் அ சின்டாக்ஸ். பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பப்ளிக் வாய்ட் ரன், ஒரு இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் சிம்பிள் த்ரெட் இஸ் ரன்னிங் அப்படின்னு கொடுக்குறோம். மெயின் கிளாஸில் என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் வந்து T1 ஈக்குவல் டு நியூ மல்டி T1.start. ஸ்டார்ட்டுன்ட்டு த்ரெட்டோட மெத்தடை கொடுத்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். மற்ற இதில் எல்லாம் கிளாஸில் ஃபார்மேட் என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ஒரு கிளாஸ் நேம் இருக்கும், அதை வச்சு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம், அதை வச்சு கால் பண்ணாலே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் த்ரெட்டில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுக்கணும். பப்ளிக் வாய்ட் ரன் கொடுத்தாலும் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து த்ரெட் ரன் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் த்ரெட்ஸ், அதாவது ரெண்டு டைப்பில் வந்து நம்ம த்ரெட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா த்ரெட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி, இப்போ ஒரு ப்ரோக்ராம் சின்டாக்ஸ் பார்த்தோன்னா, ஸோ அது வந்து த்ரெட்டு கிளாஸ் யூஸ் பண்ணி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து ரன் மெத்தட் அப்படிங்கிறத காமன். வாட் ஆர் த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த த்ரெட்டு கிளாஸ், ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு, அதுவும் வந்து ஒரு மெத்தட் நேம் தான். ஸோ என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம், கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது நம்ம என்ன கிளாஸ் நேம் வச்சுருக்கிறோமோ அதே போல் தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சுருக்கோம், சேம் நேமில் தான். ஸோ த்ரெட் அப்படிங்கிறது எம்டி கன்ஸ்ட்ரக்டர், த்ரெட் ஸ்ட்ரிங் நேம் வச்சு, அதுக்கப்புறம் ரன்னபிள் வச்சு, தென் ரன்னபிள் ஆர் அண்டு ஸ்ட்ரிங் நேம் வச்சு 4 கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் தி த்ரெட் மெத்தட்ஸ். த்ரெட் மெத்தட் ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், த்ரெட் மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ், void start, void run, void stop, void heal and void sleep. என்னென்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிற த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒன்ஸ் தான் நம்ம கூட போகிறோம். ஏன்னா ஒன்ஸ் வந்து த்ரெட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டாப்புங்கிற மெத்தட் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாப் ஆகும், அதுவரை நமக்கு த்ரெட்டை ரன் ஆகிட்டே இருக்கும். வாய்ட் ரன் அப்படிங்கிறது நம்ம த்ரெட்டு கிளாஸில் த்ரெட்டு சின்டாக்ஸில் க்ரியேட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் எழுதக்கூடிய சென்டென்ஸை பப்ளிக் வாய்ட் ரன் தான் நம்ம எழுதுவோம். ஸோ ஒரு த்ரெட்டை ரன் அப்படிங்கிறத சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் த்ரெட்டை. வாய்ட் ஸ்டாப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் கொடுத்தோன்னு நம்மளோட த்ரெட் வந்து டெர்மினேட் ஆகி ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து வாய்ட் ஹீல்டு, இந்த ஹீல்டு எதுக்காக அப்படின்னா ஒரு டெம்பரரி ஸ்டாப் மாதிரி, அதாவது ஹீல்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஹீல்டு அப்படிங்கிறது ஒரு டெம்பரராக ஒரு 2 minutes வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஸ்லீப்பும் அதே மாதிரி தான், ஒரு 2 millisecond வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு த்ரெட்டை வந்து ரெண்டு டைப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஒன்று வந்து த்ரெட்டு கிளாஸு, இன்னொன்று வந்து ரன்னபிள் இன்டர்ஃபேஸு. ஸோ ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி நம்ம த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதுலேயும் பப்ளிக் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் த்ரெட்டோட நேம், அதில் என்ன கொடுப்போம், த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது. இதில் வந்து ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதான் இதில். ஸோ பப்ளிக் கிளாஸ் த்ரெட்டோட நேம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். நெக்ஸ்ட்டு பப்ளிக் வாய்டரன் சிஸ்டம் டாட் அவுட் அவுட் பிரிண்டர்ல த்ரெட் ஹாஸ் என்டர். ஸோ இங்கே மெயினில் என்ன எழுதியிருக்க, ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஜெக்டை வந்து ஆஸ் யூஷுவல் நியூ த்ரெட்டு கொடுத்து க்ரியேட் பண்ணணும். அதாவது முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும், பிகாஸ் இட் இஸ் அன் இம்ப்ளிமெண்டிங் வி ஹாவ் டு ரைட் திஸ் லைன் ஃபார் த ஸ்பேஸ் அலோகேஷன்ஸை இந்த இது பண்ணோம். அதனால் எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம த்ரெட்டோட நேம், அதை இஎக்ஸ் ஈக்குவல் டு நியூ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இட் இஸ் ஒன்லி ஃபார் த இம்ப்ளிமெண்டிங் இன்டர்ஃபேஸ் கொடுத்து ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னும் ஒரு மெசேஜ் கொடுப்போம். நெக்ஸ்ட் த்ரெட் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன, அதாவது நம்பர், யார் வந்து ஃபஸ்ட்டு, யார் வந்து செகண்ட், யார் வந்து தேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ப்ரையாரிட்டி. ஒரு கிளாஸில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒன் பை ஒன் வந்து ஒரு செமினார் கிளாஸ் எடுக்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேயே 10 பேர் சொன்னோம் அப்படின்னா 10 பேரும் வந்து இன்னும் செமினார் கிளாஸ் எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம். அதாவது ரோல் நம்பர் வைஸ், பேட்ச் நம்பர் வைஸ் வந்து செமினார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுதான் வந்து ப்ரையாரிட்டி. ஒரு நம்பர், ஒரு இன்டீஜர் நம்பர் ஆர்டர் கொடுத்து நம்ம வர சொல்கிறது தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் அப்படி தான் த்ரெட்டில் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வைக்கக்கூடியதான் த்ரெட்டை ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது. When a Java thread is created, it inherits its priority from the thread that created it. You can modify a thread's priority at any time after it's created using the set property method. ஸோ இதில் வந்து எப்படி த்ரெட் ஜாவா இதில் எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சின்டாக்ஸ் இதில் பார்ப்போம். அதே மாதிரி ப்ரையாரிட்டி நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் மூலமாக நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ த்ரெட் ப்ரையாரிட்டியில் ரேங்கிங்ஸ், ஒரு மினிமம் ப்ரையாரிட்டி அப்படின்னா 1 இருந்தால் ஸ்டார்டிங், நார்மல்னா 5 இருக்கும், மேக்ஸிமம்னா 10. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம நம்பர் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் த்ரெட்டு. நம்ம த்ரெட்டோட லைஃப் டைம், லைஃப் சைக்கிள் எப்படி வந்து ரன் ஆக போகுது அப்படின்னா, ஒரு 5 ஸ்டேட் இருக்குது, நியூ ஸ்டேட், ரன்னபிள் ஸ்டேட், ரன்னிங் ஸ்டேட், பிளாக்டு ஸ்டேட் அண்ட் டெர்மினேட்டட் ஸ்டேட். ஸோ வாட் இஸ் திஸ் டயக்ராம் அபவுட். இப்போ ஸ்டேட்ல நியூ ஸ்டேட் அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை பிறக்கும் போது சொல்லுவாங்கள, அதுதான் வந்து நியூ. அதே மாதிரி ஒரு த்ரெட்டை நம்ம க்ரியேட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்டேட்டு தான் நியூ ஸ்டேட் அப்படிங்கிறது. இதில் ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஒரு த்ரெட்டு பிறந்துச்சு, ஒரு த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் சைக்கிள்குள்ளே விடுவோம். அதே இது இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, பிறந்தவுடன் இறக்கிறது. அதை ஒரு த்ரெட்டை நம்ம க்ரியேட் பண்ணக்கப்புறமே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம டெத் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ நியூ ஸ்டேட் அப்படிங்கிறதுல ரெண்டு நம்ம ஸ்டேட் கொண்டு போகலாம். ஒன்று அதை லைஃப் கொடுத்து வாழ்விக்கலாம், அப்படி இல்லாட்டி டெத் ஸ்டேட் கொடுத்து அதை நம்ம என் பண்ண போகிறோம், டெர்மினேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நியூ ஸ்டேட் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் வந்து ரன்னபிள் ஸ்டேட். இந்த ரன்னபிள் ஸ்டேட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, த்ரெட்டு வந்து ரன் பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இது. அதாவது பப்ளிக் வாய்ட் ரன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், பப்ளிக் வாய்ட் ரன்ல தான் இருக்கும். ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட த்ரெட்டு வந்து ரன் ஆக போகுது. ஸோ ரன்னபிள் அப்படிங்கிறது இட் இஸ் ரெடி டு ஸ்டார்ட் இட்ஸ் ஒர்க், தட் இஸ் த்ரெட் இஸ் ரெடி டு த டூ தேர் ஒர்க். ரன்னிங் ஸ்டேஜ் அப்படின்னா த்ரெட்டு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ரன் ஆகிட்டுருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. வெயிட் பண்ண, ஸ்லீப் பண்ண, இந்த மாதிரி ஒரு சில மெத்தட் இருக்கும். பிளாக் ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்லீப் மெத்தட் கொடுக்கறது, ஒரு டெம்பரரியாக ஒரு த்ரெட்டை ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறோம், பிளாக் பண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெர்மினேட்டட் ஸ்டேட். டெர்மினேட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டெட் ஸ்டேட், இட் இஸ் ஏ க்ளோசிங் அண்ட் டெலீட்டிங். ஸோ இதில் டயக்ராமில் நியூ ஸ்டேட்லேருந்து ரன்னபிள் ஸ்டேட் போகுது, நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் வந்து டெட் ஸ்டேட். இதில் வந்து ரன்னிங் ஸ்டேட்லேருந்து ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்களா. ஸோ ரன்னிங்லேருந்து பிளாக்டு வெயிட்டிங் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய த்ரெட்டை என்னெல்லாம் செய்கிறாங்க, வெயிட் பண்ணலாம், ஸ்லீப், சஸ்பெண்ட், இந்த மூணு மெத்தடுமே கொடுக்கலாம்.
ஸோ வெயிட்டு, ஸ்லீப் சஸ்பெண்ட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மில்லி செகண்ட்ஸ் கொடுத்து த்ரெட்டை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம நிப்பாட்டி வைக்க போகிறோம். அதுதான் வந்து ஹீ இந்த மெத்தடுக்கு எல்லாமே அர்த்தம். ஸோ ப்ளாக் பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் வந்து ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற த்ரெட்டையோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற த்ரெட்டை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், ரன்னபிள் ஸ்டேட் போய் தான் நம்ம வந்து மறுபடியும் ரன்னிங்க்கு பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நியூ ஸ்டேட் ஆக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். வென்எவர் அ நியூ த்ரெட் இஸ் கிரியேட்டட், இட் இஸ் ஆல்வேஸ் இன் த நியூ ஸ்டேட். ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணோன்னு என்னாகும், அது நியூ ஸ்டேட்டில் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆக்டிவ், வென் அ த்ரெட் இன்வோக்ஸ் இயர் ஸ்டார்ட் மெத்தட், இட் மூவ்ஸ் ஃப்ரம் த நியூ ஸ்டேட் டு ஆக்டிவ் ஸ்டேட். த ஆக்டிவ் ஸ்டேட் கண்டெயின்ஸ் டூ ஸ்டேட்ஸ் வித்தின் ஒன் இஸ் ரன்னபிள் அண்ட் அதர் இஸ் ரன்னிங். ஸோ எப்போ வந்து ஆக்டிவாக த்ரெட் ஆக்டிவாக இருக்க போகுது அப்படின்னா அந்த த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னு என்னாகும், அந்த த்ரெட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போகும், அப்படி இல்லாட்டி த்ரெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. பிளாக்டு இல்லாட்டி வெயிட்டிங், பிளாக்டு இது எல்லாமே வந்து தற்காலிகமாக தான். ஒரு டெம்பரரியாக நம்ம த்ரெட்டை வந்து பிளாக்டு ஸ்டேட்லேயோ வெயிட்டிங் ஸ்டேட்லேயோ ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக, ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்க்காக நம்ம போடக்கூடியதான் பிளாக்டு வெயிட்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டெர்மினேஷன். ஸோ இந்த டெர்மினேஷனில் ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது நார்மலாக நம்ம டெத், ஹியூமன் டெத் அப்படிங்கிறது என்ன, ஒன்று இயற்கையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்னது யாராவது வந்து கொலை பண்ணுற மாதிரி இருக்கலாம். இயற்கையானனா கரெக்டாக ஒரு ஏஜ் ஃபேக்டர் வந்தக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெத் ஆகக்கூடியதான் இயற்கையான, இட் இஸ் அ நேச்சுரல் டெத். கில் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் டெத். ஸோ ரெண்டு இருக்கான். அதே மாதிரி தான் இங்கே த்ரெட்டில் இருக்கும்போது டெர்மினேட்டிங் ஸ்டேட்டரில் அதனுடைய வேலை, த்ரெட்டை நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம் டெர்மினேட் ஆகுறது அப்படிங்கிறது நேச்சுரல். அது இல்லாமல் நம்மளாக த்ரெட்டை ஏதாவது கில் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ டெர்மினேட்டட் ஸ்டேட்டில் இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமாக நம்ம வந்து டெத் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம் த்ரெட்டை. A threat enters the state when it completes its execution or when unhandled exception occurs within the threat. அதாவது நம்மளா வந்து த்ரெட்டை ஏதாவது கில் பண்ணக்கூடியது, ஏதாவது வந்து ஸ்டாப் பண்ண த்ரெட் அப்படி நம்ம கில் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்டேஜ் தான் டெர்மினேஷனில். ஸோ ஒரு ப்ரீஃப் டயக்ராம் இந்த இதில் சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வந்து நல்லா புரியும். நியூலேருந்து ரன்னபிள் ஸ்டேட் போகிறோம். ஸோ ரன்னபிள்லேருந்து ரன்னிங், ரன்னிங்லேருந்து எப்போ ஒரு ஹீல்டு மெத்தட் அப்படின்னா ஹீல்டு வந்து ஒரு டெம்பரரியான ஸ்டாப்பு தான். கொடுத்தா மறுபடியும் அதாவது ஸ்டாப் பண்ணியிருக்கிறத, அதாவது ஏதாவது வெயிட்டு ஸ்லீப் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஹீல்டு மெத்தடு கொடுத்து மறுபடியும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங், ஸ்லீப்பிங், பிளாக்கிங். ஸோ இது எல்லாமே என்னது டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணக்கூடியதா. ஸோ அப்போ இதுக்கு எல்லாமே என்ன மெத்தட் கொடுக்குறாங்க, த்ரெட் மெத்தட்ஸ் இல்லை வெயிட்டு, ஸ்லீப்பு, சஸ்பெண்ட், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபை, நோட்டிஃபை ஆல்வென் ஸ்லீப் டைம் இஸ் அப்ரெசிவ். என்ன செய்யணும், எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மெத்தட்ஸை கால் பண்ணணும். அப்போ தான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ் எல்லாமே என்னாகும். ஸோ ரன்னிங் ஸ்டேஜ் முடித்தோடனே டெர்மினேட்டட் தான். ஆஸ் யூஷுவல் த்ரெட்டோட ரன்னிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டெர்மினேட்டட் ஸ்டேட் தான் இருக்கும். தேங்க்யூ.